கடந்த சில மாசங்களாவே வோடபோனோட நெட்வொர்க் ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்கு. வோடபோன் வந்து இந்தியாலயே இழுத்து மூடிட போறாங்க, இந்தியால இனிமே வோடபோனே இருக்காது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல நம்மள நிறைய பேர் பேசிட்டு இருப்போம். ஆனா இப்போ ரீசெண்டா வோடபோன் இந்தியா மேல இன்டர்நேஷனல் கோர்ட்ல கேஸ் போட்டு அண்ட் அந்த கேஸையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் இந்தியா வந்து வோடபோனுக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வந்து ஜட்ஜ்மெண்ட் இப்ப வந்திருக்கு. சோ அப்படி என்ன வோடபோன் இந்தியா மேல கேஸ் போட்டாங்க, இந்தியா என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். சோ கடைசி வரைக்கும் பாருங்க, கன்ஃபார்மா புதுசா இருக்கும். ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இன்னைக்கு நேஷனல் பாடி லாங்குவேஜ் டே, அதாவது பாடி லாங்குவேஜ் சொன்னோன்னா நமக்கு வடிவேல் தான் தோணும், அண்ட் அதை தவிர மிஸ்டர் பின், அதாவது ரோவன் அட்கின்சன். சோ இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளோட ரோல் மாடல் ஃபார் பாடி லாங்குவேஜ். சோ பாடி லாங்குவேஜ் வந்து வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தவங்க இவங்க ரெண்டு பேர் தான். சோ அதனால நம்மளும் நம்ம லைஃப்ல பாடி லாங்குவேஜை எந்த அளவுக்கு மேக்சிமமா ப்ரமோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வோடபோன் வந்து இந்தியாவுக்கு எதிர்க்க PCA அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரரி, நெதர்லாண்ட்ல இருக்கக்கூடிய கோர்ட்டு. சோ இங்க வந்து ஒரு கேஸ் போட்டு இந்தியாவுக்கு எதிர ஜெயிச்சும் இருக்கிறாங்க. எப்போன்னு கேட்டீங்கன்னா ரீசெண்டா செப்டம்பர் 25 கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் இந்தியா வோடபோனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்கிறாங்க. சோ ஓகே, இதெல்லாம் நடந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடி மணி லாண்ட்ரி, டாக்ஸ் அவாய்டன்ஸ், டாக்ஸ் ஏவியேஷன் இந்த மாதிரியான சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். என்ன நீ பேசுறது பார்த்தா பிஹைண்ட் வூட்ஸ்ல நம்ம ஆனந்த் சீனிவாசன் தான் சொல்லணும் போலவே அப்படிங்கிற மாதிரியும் தோணலாம். பட் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். ஸோ அதாவது இந்த மணி லாண்ட்ரி, டாக்ஸ் அவாய்டன்ஸ் இதெல்லாம் என்னன்னா, இப்போ வந்து ஃபாரின் பேஸ்டு கம்பெனிஸ் இந்தியால இன்வெஸ்ட் பண்றது நிறைய பேருக்கு தெரியும். அதாவது இந்தியால ஒரு கம்பெனி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும், இது பேசிக். ஆனா ஃபாரின்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அண்ட் அந்த ஃபாரின் கம்பெனியோட பிரான்ச் இந்தியால இருந்தா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. இது டாக்ஸ் ஏமாத்துறது கிடையாது, இதுதான் பேசிக் ரூல். சோ இப்போ மொரிஷியஸ், சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்து ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எப்படி நமக்கு பாண்டிச்சேரிலாம் வந்து யூனியன் டெரிட்டரி டாக்ஸ் கிடையாது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி மொரிஷியஸ், சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் டாக்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊர்ல பெருசா ரிசோர்ஸ் கிடையாது, வளம் கிடையாது. சோ இந்தியால நிறைய வளங்கள் இருக்கு, சோ கம்பெனி ஆரம்பிச்சா அதுக்கு நம்ம டாக்ஸ் போடுறோம். ஆனா அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் நீ தயவு செஞ்சு கம்பெனி ஆரம்பி, உன்னாலதான் என் கண்ட்ரியை டெவலப் ஆகும்னு காத்துட்டு இருக்காங்க மொரிஷியஸ், சிங்கப்பூர் இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரீஸ். சோ அப்படி இருக்கப்போ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல கம்பெனிஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ. சோ இப்படி ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் ஹட்ச், அதாவது வந்து ஹட்ச் நாய் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஹட்ச் டாக். சோ 2007 இந்தியால தான் வந்து ஹட்சோட மிகப்பெரிய பிராண்ட் இருக்கு. சோ ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் ஹட்ச் சிம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. பட் ஹட்ச் வந்து கெய்மன் ஐலண்ட் அப்படிங்கிற கண்ட்ரில ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு கம்பெனி. அதாவது இவங்க வந்து இன்டர்ன் சிஜிஎல் அப்படின்னு சொல்லிட்டு மொரிஷியஸ்ல ஒரு கம்பெனி வச்சிருந்தாங்க, அதாவது ஒரு ஷெல் கம்பெனி மாதிரி. சோ இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மொரிஷியஸ் பேஸ்டு சிஜிஎல்ங்கிற கம்பெனி தான் ஹட்ச் அப்படிங்கிற பேர்ல இந்தியால ஒரு பிரான்ச் மாதிரி ஒரு ஒரு பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் யூசர்ஸ், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இந்தியன் ஆளுங்க. சோ இப்படி இருக்கிறப்போ ஒரு கட்டத்துல ஹட்சால இந்தியால பெருசா பிசினஸ் டெவலப் பண்ண முடியல, தாக்கு பிடிக்க முடியல. சோ அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கம்பெனிகிட்ட வித்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்பதான் வோடபோன் வந்து உள்ள வராங்க. பட் வோடபோன் யாருன்னா, நெதர்லாண்ட் பேஸ்ட் கம்பெனி, அதாவது வெளிநாடு கம்பெனியான ஹட்ச் வெளிநாடு கம்பெனியான வோடபோனுக்கு அவங்களோட பங்கெல்லாம் விக்கிறாங்க. எங்கன்னு கேட்டா இந்தியால. சோ இதுதான் மேட்டர். சோ இப்ப இந்தியன் கவர்மெண்ட் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்காங்க, எப்போ 2007 வரைக்கும். சோ இதெல்லாம் நடந்த உடனேதான் இந்தியாவோட இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்பதான் வந்து முழிச்சுக்கிறாங்க. சோ என்னடா இது, வெளிநாட்டு கம்பெனி நம்ம நாட்டுல வந்து கம்பெனி நடத்திட்டு இருக்கான், இவன் இன்னொரு நாட்டு கம்பெனிக்கு வித்துறான், ஆனா இவனுக்கு பண்ற பிசினஸ் எல்லாம் நம்மளுக்கு, அப்ப நம்மளோட டாக்ஸ் எங்க போறதுன்னு சொல்லிட்டு வோடபோன் மேல இந்தியன் கவர்மெண்ட் ஒரு டாக்ஸ் வந்து விதிக்கிறாங்க. அதாவது $2.1 பில்லியன் அளவுக்கு அந்த டாக்ஸோட வேல்யூ வந்து போகுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது வந்து நீங்க இந்தியன் அசட்ஸ் யூஸ் பண்றீங்க, ஏன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய டவர் தான் யூஸ் பண்றீங்க, இந்தியாவோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் உங்களோட பேசிக்கா இருக்கு. சோ இப்படிலாம் இருக்கிறப்போ நீ எனக்கு டாக்ஸ் கட்டி ஆகணும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் வோடபோன் மேல இந்த டாக்ஸ வந்து விதிக்கிறாங்க. பட் வோடபோனால இதை ஏத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா,
பேசிக் ரூலா இது டாக்ஸ் அவாய்டன்ஸ் கிடையாது. ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியால இன்வெஸ்ட் பண்ணது, நான் ஏன் இந்தியாக்கு டாக்ஸ் கட்டணும், நான் அந்த கண்ட்ரிக்கு டாக்ஸ் கட்டிக்கிறேன்னு வோடஃபோன் ஆர்கியூ பண்ணுது. ஸோ இது மாதிரியே போயிட்டு இருக்க, வோடஃபோன் வந்து பாம்பே ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி திடீர்னு இந்தியன் கவர்மெண்ட் எங்களை டாக்ஸ் கட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸும் நடக்குது. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரபிளா இந்த கேஸ் வந்து முடியுது. ஸோ வோடஃபோன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் சொன்ன டாக்ஸ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் முடியறப்போ வோடஃபோன் அதை ஏத்துக்காம சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. அண்ட் த பெஸ்ட் லாயரை வச்சுதான் வோடஃபோன் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்ல கேஸே ஆர்கியூ பண்றாங்க. கேஸ் மாத்தி மாத்தி அஸ் யூஷுவல் நிறைய வந்து போயிட்டே இருக்கு. போயிட்டு இருக்கிறப்போ ஒரு எண்டா 2011-12 டைம்ல வோடஃபோனுக்கு சாதகமா நம்ம சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது டாக்ஸ் அவாய்டன்ஸ் கிடையாது, வோடஃபோன் யாரையும் ஏமாத்தல, இதுதான் பேசிக் ரூல். ஒரு ஃபாரின் கண்ட்ரி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணா அவங்க காசு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 20,000 crore இந்தியாவுக்கு வோடஃபோன் தரணுங்கிற மாதிரி தான் இந்தியா டாக்ஸே பில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் மறுப்பு தெரிவிச்சிடறாங்க. ஸோ இதை எடுத்து இந்தியா என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா, 2012 அந்த டைம்ல பிரணாப் முகர்ஜி அவர்கள் தான் பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு. இவர் என்ன பண்றாரு, ரெட்ரோஸ்பெக்டிவ் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்றாரு. அதாவது என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, 1962 அப்புறம் எந்தெந்த கம்பெனிஸ்லாம், எந்தெந்த ஃபாரின் கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி இந்தியால இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் இந்தியாவுக்கு டாக்ஸ் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு திடுதுப்புன 2012 வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வோடஃபோன் லாக் ஆயிடுறாங்க. இப்போ வோடஃபோனுக்கு வந்து ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஜெயிச்சாச்சு, பட் இதுக்கப்புறம் போனா இந்த பில்ல வச்சு இந்தியா தான் ஜெயிக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்ப பயங்கர காண்டாயி வோடஃபோன் வந்து பிசிஏ பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேரி, அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட், எந்த இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்ல பஞ்சாயத்து இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் போவாங்க. ஸோ அவங்கள்ட்ட போன உடனே அவங்க இப்போ ரீசெண்டா 25 September ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியா திடுதிருப்புன்னு இந்த மாதிரியான ஒரு டாக்ஸ், அதாவது ஒரு பில் எல்லாம் பாஸ் பண்ணி ஒரு ஃபாரின் இன்வெஸ்டரை வந்து பாதிக்குது, இது வந்து ரொம்ப அன்ஃபேரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கம்னு சொல்ல மாட்டேன், கிட்டத்தட்ட இந்தியாவை வந்து ஒரு ஷேக் ஆயிடுச்சு. ஸோ இந்தியாவுக்கு எதிரே இந்த தீர்ப்பு வந்திருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, வோடஃபோன் இவ்வளோ நாள் இந்த கேஸ் அது இதுன்னு இழுத்தடிச்சதுல 40 crore இந்தியா வந்து வோடஃபோனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசிஏ தீர்ப்பும் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ஐபிஎல் வந்ததுனால என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்படி அதாவது உலகத்தில் ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே சுத்தமாக நானும் மறந்துட்டேன், நீங்களும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்டது தான் இந்த வீடியோ. பட் இதை நீங்க இன்னொரு ஆங்கிள் பாக்கலாம். அதாவது வந்து இப்ப இந்தியா பண்ணது கரெக்ட் தான், ஏன்னா இந்தியாவோட அசெட் தான் யூஸ் பண்றாங்க, அவங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும், எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுதான். பட் இது வந்து 1962 அப்புறம் எல்லா கம்பெனிஸுமே பண்ணணும்னு சொன்னது கரெக்டா அப்படிங்கறது தான் மெயின் கேள்வியே. மேபி இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல, இதுக்கப்புறம் வரக்கூடிய கம்பெனிஸ் வந்து டாக்ஸ் பே பண்ணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது ஓரளவு நியாயமா இருந்திருக்கும், மேபி பிசிஏல கூட அதை செல்லுபடி ஆயிருக்கும். பட் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது இந்தியன் கவர்மெண்ட் தப்பு மாதிரி தான் வந்து தெரியுது. அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு டெவலப்டு நேஷனா வளரணும்னா நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியா மேல இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ திடீர்னு இவங்க வந்து இன்னைக்கு நினைச்சு ஒரு பில் பாஸ் பண்றாங்க, நாளைக்கால வந்து வேற டாக்ஸ் பில் பாஸ் பண்றாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு 10% வட்டி, நாளை 20%, நாளை அன்னைக்கு தள்ளுபடி, இந்த மாதிரிலாம் பண்றப்போ எந்த ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்மே விரும்பி வந்து இந்தியால இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டாங்களோ அப்படிங்கிற பயத்தோட தான் நான் இந்த வீடியோவே முடிக்கிறேன். பட் இதை தவிர வேற ஏதாவது இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் டாபிக் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டெஃபரெண்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது டாபிக்ஸ் பத்தி நான் பேசணும்னு நினைச்சாலும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உலகின் தலை சிறந்த சொல் செயல். தேங்க்யூ.